மத்திய பிரதேசத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் நூற்பாலை தொழிலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி மேனிகர் முறையில் உரையாடி வருகிறார். இந்நிகழ்ச்சியில் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள 224 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிக்கொடை தொகையை வழங்கினார். முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வரும் 2036 ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த வாய்ப்புள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளையாட்டு சார்ந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதிகளில் விளையாட்டை முன்னிறுத்தி அதனை மேம்படுத்த முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் மற்றும் தற்போதைய நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு சிரமங்களுக்கு இடையேயும் மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து தாம் பிரதமரிடம் எடுத்துரைத்ததாகவும் இந்த பேரழிவுகளிலிருந்து மீண்டு வர தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பார் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் அங்குல் நகர் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அமைச்சர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டின் 50% மக்களின் ஆதரவுடன் பாஜக மீண்டும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அதிகாலையில் நடைபெற்ற திருப்பலி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். புகழ்பெற்ற சென்னை சாந்தோம் பேராலயத்தில் மயிலை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு செய்ய வேண்டும் என புதுவை துணை நிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகம் வந்துள்ள அவர் தூத்துக்குடியில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள சேதங்களை பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசிய அவர் நிவாரண உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து துணை நிற்க வேண்டும் என்றார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நோய் பரவும் அபாயம் இருப்பதால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் சந்தித்து மிக்ஜாம் புயல் பேரிடர் நிவாரணப் பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 5 லட்சம் காசோலையை வழங்கினார். குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் அறக்கட்டளை சார்பில் இந்த நிதி வழங்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உடனிருந்தார். சென்னை மாநகராட்சி சார்பாக வார் மெமோரியல் பகுதியில் உள்ள அன்னை சத்யா நகரில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமையும் கொசு தடுப்பு நடவடிக்கைகளையும் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மழைக்கு பிந்திய காலத்தில் ஏற்படும் நோய்களை தடுப்பதற்கு இந்த மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை மாநகராட்சியில் 9969 மருத்துவ முகாம்கள் மூலம் 5.64 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்து உள்ளதாகவும் மழைக்கு பிறகு எந்த ஒரு தொற்று நோயும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் மற்றும் உதவிகளை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 10 நாட்களாக அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் களத்தில் நின்று பணியாற்றுவதாக தெரிவித்தார். 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத மழை பெய்துள்ளதால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் மக்கள் இந்த பிரச்சினையை புரிந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நாளை தூத்துக்குடி வரவிருக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் பார்வையிட்டு புதிய நிதி வழங்குவார் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளரும் ஒடிசா மாநில முன்னாள் ஆளுநருமான எம் எம் ராஜேந்திரன் மறைவை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் மறைந்த ராஜேந்திரன் உடலுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மலர்மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். சென்னை கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள ஜிஎஸ்டி சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் 393 கோடியே 74 லட்சம் மதிப்பீட்டில்
நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் புறநகர் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர்கள் சேகர் பாபு, தாமோ அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்டோர் இன்று ஆய்வு செய்தனர். செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அடுத்த மாதம் ஜனவரி 15 பொங்கல் பண்டிகைக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும், பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பார் என்றும் கூறினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனி பெயர்ச்சி விழா சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இன்று ஆலயத்திற்கு வந்து சிறப்பு தரிசனம் செய்தார். உலக மக்கள் நன்மைக்காகவும் தமிழகத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்கள் மீண்டு வர வேண்டும் என்றும் பிரார்த்தனை மேற்கொண்டதாக அமைச்சர் கூறினார். சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திருக்கல்யாணமானது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள உடையாளூர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பஜன் மண்டலியினர் சார்பில் கடந்த 2000 முதல் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ பலராம பாகவதர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்றனர். தொடர் விடுமுறை, கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆகியவற்றை ஒட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் கடந்த சில நாட்களாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்து அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மட்டுமல்லாமல் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் வந்த சுற்றுலா பயணிகள் பரிசல்களில் சவாரி செய்தும் மெயின் அருவி, சினி அருவிகளில் குளித்தும் மகிழ்ந்தனர். மிக்ஜாம் புயல் காரணமாக திருத்தணி முருகன் கோவிலின் மலைப்பாதையில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக கனரக வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. தொடர்ந்து மலைப்பாதை சீரமைப்பு பணிகள் தொடங்கியதால் பக்தர்கள் நடந்து செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது பணிகள் நிறைவடைந்து வருவதால் 10 பிறகு பைக், கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கு மட்டும் கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. கோவை நெசவாளர் காலனி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட இறகு பந்து மைதானத்தை கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ள நிவாரணப் பணிகளில் மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசு செயல்பட வேண்டும் என்றும், வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மத்திய காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 68 உயிரிழந்துள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் 7 தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு பின்னர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. மத்திய காசாவில் இஸ்ரேல் படையினர் கடந்த 2 நடத்திய தாக்குதலில் 68 உயிரிழந்ததாக காசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். பிப்ரவரி 8 பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. அந்நாட்டின் முக்கிய கட்சிகளும் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப், அவரது மகள் மரியம் நவாஸ் ஆகியோர் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதேபோன்று பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் பூட்டோ சர்தாரி லர்கானா தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். எக்ஸ் தளத்தில் பண பரிமாற்றம் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அதன் உரிமையாளர் எலான் மஸ்க் கூறியுள்ளார். இது குறித்து எலான் மஸ்க் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எக்ஸ் செயலி மூலம் மற்றவர்களுக்கு பண பரிமாற்றம் செய்யும் உரிமம் பெற அரசாங்கத்தின் ஒப்புதல்களுக்காக காத்திருக்கிறோம் என்றும், இறுதி ஒப்புதல் வந்த பிறகு அடுத்த ஆண்டின் 2024 நடுப்பகுதியில் எக்ஸ் செயலி மூலம் பண பரிமாற்றம் செய்ய முடியும் என்றும் கூறினார். மகளிர் தேசிய குத்துச்சண்டை போட்டியில் ஸ்வீட்டி போரா, அருந்ததி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நொய்டாவில் நடைபெற்று வரும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் ஸ்வீட்டி போரா கனிஷ்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார். இதேபோல் அருந்ததி சௌத்ரி அமிதாவின் எதிரான ஆட்டத்திற்கு 5-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். வரும் 29 வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 12 வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.